ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பிசிஎல்லேருந்து வந்திருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 கேட்டகிரிலேருந்து உங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். இதோட சேலரி லெவலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 மேலே வந்து கொடுத்துருக்காங்க. அலவன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாக இருக்கும். மெடிக்கல் அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸுன்னு சொல்லிட்டு அலவன்ஸுமே வந்து நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து மொபைல் அப்படி இல்லைனா வந்து லேப்டாப் இருந்தால் ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் வந்து 24 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டீடைல். ஸோ அதாச்சு ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிட்டட்ன்றது தான் ஹெச்பிசிஎலோட ஷார்ட், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த டேட்லேருந்துனா 20ஆம் தேதி மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. 24 ஏப்ரல் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ போஸ்டிங் வைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதாச்சு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஹெச்ஆர், ஃபினான்ஸு, இன்ஜினியரிங்கு, ஃபயர் அண்ட் சேஃப்டின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கிரேட் வைஸ் வந்து உங்களுக்கு பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேலரி லெவலே வந்து கிரேட் 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்டார்ட் ஆகுது, கிரேட் 2க்கு 50,000 ஸ்டார்ட் ஆகுது, கிரேட் 3க்கு 60,000 ஸ்டார்ட் ஆகுது, கிரேட் 4க்கு வந்து 70,000 ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் 1க்கு 25, கிரேட் 2க்கு 29, கிரேட் 3க்கு வந்து 34 அண்ட் கிரேட் 4க்கு வந்து பார்த்திங்கன்னா 38ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேட் 1க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, அண்ட் அடுத்தடுத்த கேட்டகிரிக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வைஸ் வந்து என்னென்ன கேட்டகிரின்னு சொல்லிட்டு எல்லாமே பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபினான்ஸு, ஹெச்ஆர், இன்ஃபர்மேட்டிக் சென்டர், ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 40,000 சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அண்ட் 28 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ் என்ன, அதாச்சும் வந்து இதோட ஒர்க் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதோட குவாலிஃபிகேஷன் ரேஞ்சு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு கேட்டகரிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெச்ஆருக்கு வந்து ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும், தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிக் சென்டர்ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தோட டீட்டெயிலாக வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபினான்ஸுக்கு அதோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஏன்னா வந்து இது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷன், ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து இதிலேயே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.hrrl.in. ஸோ அதில் தான் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கேட்டகரியை தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே வந்து 500 rupees வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிடலாம். ஸோ இதோட லிங்க் வந்து மொத்தமாக இந்த PDFோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மஸ்ட்டாக வந்து இதை எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.